PRP Granites Nirvana P.R.P. Palanisamy மற்றும் அவரது மகன் சுரேஷ் குமார் உட்பட 3 பேரின் விடுதலையை மதுரை உயர்நீதிமன்ற கிளை ரத்து செய்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் கருணாகரன் இணைகிறார். கருணாகரன், இதனுடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், அதாவது மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டு தனியார் பட்டா நிலங்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள வழக்குகள், அதை அரசுடைமையாக்க வேண்டும் என்ற வழக்குகள் மொத்தம் இதுவரை மேலூர் நீதிமன்றத்தில் 98 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் குறிப்பிட்ட ஒரு வழக்கில் 2013ஆம் ஆண்டு அப்போதைய மாவட்ட ஆட்சியராக இருந்த அன்சுல் மிஸ்ரா ஒரு வழக்கு தாக்கல் செய்தார். அதாவது அந்த கிரானைட் அதிபர் P.R. பழனிசாமி மற்றும் அவரது மகன் மற்றும் சகாதேவன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்தார். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி மேலூர் நீதித்துறை நடுவர் நீதிபதி மகேந்திர பூபதி கடந்த 29/3/2016 ஒரு உத்தரவு பிறப்பித்தார். எவ்வாறு என்றால், அது ஒரு உத்தரவு. அதாவது அந்த P.R. பழனிசாமி மற்றும் உள்ளிட்ட மூவரையும் விடுதலை செய்தார். அதே போன்று இந்த வழக்கை தாக்கல் செய்த மாவட்ட ஆட்சியர் அன்சுல் மிஸ்ரா மற்றும் அரசு வழக்கறிஞர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அந்த சமயத்தில் இந்த வழக்கு தீர்ப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு நீதிபதி கொடுத்த விளக்கம் என்னவென்றால், அன்சுல் மிஸ்ரா அப்பொழுது மதுரை ஆட்சியராக இல்லாத போது இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார், எனவே இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்று கூறியிருந்தார். இந்த P.R. பழனிசாமி விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்தும் மாவட்ட ஆட்சியராக இருந்த அன்சுல் மிஸ்ரா மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வழக்கை எதிர்த்தும் மேல்முறையீட்டு மனுக்களாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டது. பல்வேறு கட்டங்களாக அந்த வழக்கு விசாரணை வந்தது. இந்த நிலையில் இன்று இந்த வழக்கு நீதிபதி பி. புகழேந்தி விசாரித்து தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பில் அந்த கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது என்று உத்தரவிட்டார். அதாவது P.R. பழனிசாமி உள்ளிட்ட மூவர் விடுதலை செய்தது ரத்து செய்யப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட வழக்கில் ரத்து செய்யப்படுகிறது. அதே போன்று மாவட்ட ஆட்சியர் அன்சுல் மிஸ்ரா மற்றும் அரசு வழக்கறிஞர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய உத்தரவும் ரத்து செய்யப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக இந்த வழக்கை இதற்கென்று அமைக்கப்பட்ட, அதாவது கனிம வளத்துறைக்கென்று அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடத்தப்பட வேண்டும். அந்த 2 மாத காலத்திற்குள் மாவட்ட ஆட்சியர் இருந்த அன்சுல் மிஸ்ரா அந்த வழக்கு தொடர்பாக ஆஜராக வேண்டும். அப்பொழுது அவரிடம் குறுக்கு விசாரணை நடத்த வேண்டும். அதன் பிறகு 2 மாதத்திற்குள் இந்த வழக்கு விசாரணையை அழைத்து முடித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். தேவப்பிரியன், விரிவான தகவல்களுக்கு நன்றி கருணாகரன்.